வணக்கம் பிக்சார்ஸ் மக்களே, கருக்கா வந்து ஒரு சம்பவத்தை பிடிச்சிட்டு இந்த வீடியோக்கு வந்திருக்கேன். ரொம்ப வளவலா கொலவலாலாம் கிடையாது, ஒன்றும் இல்லை. என் ஃப்ரெண்டு வந்து ஒரு சாரீ பிஸ்னஸ் பண்ணுறாப்புல, அவருக்கு வந்து இன்ஸ்டாகிராம் தான் கொஞ்சம் ப்ரொமோஷன் மாதிரி. ஸோ அவருக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் காலைல ஒரு மெசேஜ் வந்திருக்கு, அதுவும் வந்து வடநாட்டிலேருந்து வந்திருக்கு. என்னென்னா குஷி கபூர் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து வந்திருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு இந்த சாரீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, டோட்டல் எவ்வளோ வேணும் அப்படின்னோடனே இவர் வந்து ஒரு 11500 பில்லை போட்டு அனுப்பிச்சிருக்காரு. அவங்க வந்து உடனே நான் ஜிபே பண்ணிடுறேன், அவங்க ஜிபே நம்பர் கொடுங்கன்னு. அதில் அவங்க வந்து 20500 பணத்தை போட்டுட்டு, ஐயோ தெரியாமல் நான் வந்து மாற்றி 20500 போட்டேன், எனக்கு ஜஸ்ட் 9000 ரிட்டர்ன் கொடுங்க, பாருங்கள் ஜிபே செக் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. இதில் தலைவர் என்ன பண்ணிட்டாருன்னா, காலையிலேருந்து மண்டே போட்டு பிச்சுக்கிறாரு, நமக்கு ஜிபேலேயும் வரல, இதுலேயும் பேங்க்லேயும் ஒன்றும் வரல, மெசேஜும் ஒன்றும் வரல, உள்ளே போய் பேங்க்கோட ஆப்பில் ஸ்டேட்மெண்ட்லாம் செக் பண்ணுறாரு, அதுலேயும் ஒன்றும் வரல, இதில் என்ன கதைன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்டலாம் கேட்டிருக்காரு, ஒன்றும் தெரியல. அதுக்கப்புறம் நம்ம ரீசெண்ட்லி அவருக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி கொடுத்தோம், அதனால் நமக்கு வந்து அடுத்த காண்டாக்ட் பண்ணுறாரு. ப்ரோ எப்படி வந்து இது கண்டுபிடிக்கிறது, ஜிபேல எனக்கு பணம் வந்திருக்கு, அவர் திருப்பி ரிட்டர்ன் வேறு கேட்குறாரு, என்னோடய அக்கௌண்ட்டில் வந்து காசு இல்லை, அவர் எனக்கு போட்டு விட்டார் அப்படின்னா என் அக்கௌண்ட்டில் காசு வந்திருக்கும், நான் அவரோட தான் நான் திருப்பி போட்டு விட்டுறலாம், எனக்கு எப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். ஃபஸ்ட்டு கேள்வி, அவங்க அனுப்பின அந்த உங்களுடைய ஜிபே ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து எனக்கு அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இன்னமுமே வந்து வடக்கன் வந்து நம்மளை முட்டாளாகவே தான் நினச்சிட்டு இருக்கான். ஆக்சுவலாக அவங்க அந்த வடக்கன் வந்து இவங்களுக்கு வந்து பணம் போட்டதா சொல்லி அனுப்பின ஒரு ஸ்க்ரீன்ஷாட் என்ன தெரியுமா, இங்கே பாருங்க. 20500 வந்து இந்த வடக்கன் வந்து இவருக்கு போட்டதா சொல்லி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து அனுப்பிச்சிருக்கான். இது வந்து உங்களுக்கு பே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நான் அதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சேன். இது வந்து பே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு பெரிய டேப்லெட் காலம் பாக்ஸ் போட்டு அந்த யூபிஐ டீட்டெயில் போடுறதுக்கான ஒரு சின்ன அம்புக்குறி போட்டு எல்லாம் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன் ஐடி, எத்தனை மணிக்கு பண்ணீங்க, எந்த அக்கௌண்ட்லேருந்து எந்த அக்கௌண்ட்டுக்கு போச்சு, உங்களோட யூபிஐ என்ன, அவங்களோட யூபிஐ என்ன, எல்லாத்துக்குமான அந்த ஒரு கேட்வே சின்ன அந்த அம்புக்குறி வந்து இருக்கும். பட் திஸ் இஸ் அ மெசேஜ், நீங்கள் வந்து ஜிபேல மெசேஜ் அனுப்ப முடியும், அந்த மெசேஜ் தான் இந்த மெசேஜ். அந்த வடநாட்டுக்கார பையன் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான், மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இவங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் தான் அனுப்பிச்சிருக்கான். எல்லாமே தான் உங்களுக்கு வந்து இந்த கீபேட்லேயே இருக்குமே, அதிலேயே போட்டு எல்லாத்தையும் தலைவர் வந்து அனுப்பிச்சிட்டான். அனுப்பிச்சிட்டு நான் உங்களுக்கு வந்து இப்போ 20000 காசு போட்டு விட்டேன், நம்பரில் வந்து ஜிபே நம்பர் கொடுத்துட்டாரா, ஜிபே நம்பர் தான் வந்து வாட்ஸ்அப் நம்பரு, எல்லா நம்பரும் அதே தான், அது வந்து இப்போ சிக்கிக்கிட்டாரு அவன்கிட்ட. அவன் என்னன்னா, எனக்கு நீ வந்து 9000 போட்டே ஆகணும், அச்சா போச்சானு மிரட்டிக்கிட்டு கிடந்தான். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு, ஜஸ்ட்டு வந்து உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஜென்ரல் அட்வைஸு, இப்படி யாராவது உங்கள்கிட்ட ஒரு நான் பணம் உடனே போட்டுட்டேன், ஏன்னா நம்ம வந்து பணம் போடுறத எப்படி யோசிப்போம்னு நினச்சி பாருங்கள். எங்கேயோ இருக்கிற ஒரு செல்லருக்கோ நம்ம ஏதோ ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கோ நம்ம வந்து பணம் போடுறோம் அப்படின்னா நம்ம 100 யோசிப்போம், உடனே இன்ஸ்டண்ட்டாக எடுத்து உடனே தூக்கி போட்டுற மாட்டோம். அதோட நம்ம வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறோம்னா, இப்போ வந்து நிறைய இந்த ஃபோட்டோஷாப்பிங் அந்த அந்த இந்த விஷயம்லாம் வந்துருச்சு, அப்படி ரியலிஸ்டிக்காக வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கூட அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து அனுப்ப முடியும். பட் நம்மளை எந்த அளவுக்கு அந்த வடக்கன் முட்டாளாக நினச்சா அவன் வந்து என்ன பண்ணியிருப்பான், அப்படியே வந்து ஒரு மெசேஜ், அந்த மெசேஜை கூகுள் பே மெசேஜுக்கும் நமக்கு பணம் வரத்துக்கும் கூடயே நமக்கு வந்து அறிவு இருக்காது, அவன் வந்து அந்தளவுக்கு நினச்சிக்கிட்டு நம்மளை வந்து அந்தளவுக்கு முட்டாளாக நினச்சி அவன் வந்து மெசேஜ் போடுறான். ஸோ அவனுடைய அனுப்புங்க ப்ரோ அப்படின்னு சொன்னோடனே அவன் வந்து அனுப்பியிருக்கான். உடனே வந்து அவன் வந்து அவனுடைய ஜிபே நம்பரை கொடுக்க வேண்டியதானே, ஒரு கியூஆர் கோடை கொடுத்து இந்த கியூஆர் கோடில் என்னுடைய பாக்கி 9000 கட்டு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கான். இங்கே பாருங்கள், இது வந்து இந்த குஷி கபூர் அப்படிங்கிற ஐடி, இதில் வந்து பே ஆன் மை கியூஆர் கோட், வாட் ஹேப்பன், ரிட்டன் மை எக்ஸ்ட்ரா பேமெண்ட், எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டை எனக்கு ரிட்டன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு இவனோட ஐடி பாருங்கள், குஷி கபூரா. இவங்களை திருட்டு போயிடுவோங்க, 1 நம்பர் திருட்டு போயிடுவோம். சரி இது என்ன ஐடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்கிட்ட கொடுத்தாரு, என்கிட்ட கொடுத்துட்டு இது என்னன்னு செக் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னோன்னே, இதை நம்ம வந்து நார்மலாக கூகுள் பேக்குள்ளார போயிட்டு டேக் கியூஆர் ஃப்ரம் மை கேலரின்னு கொடுத்தோம்னா இதுலேருந்து நம்ம அப்படியே ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குள்ளார போனால் இந்த நாயோட நம் பேரை பாருங்கள், அஜித் குமார் குர்ஜார் அப்படின்னு சொல்லிட்டு வருது, அஜித் குமார் குர்ஜார்னு சொல்லிட்டு வருது. அதுக்கு கீழே அந்த நாயோட நம்பர் வந்து இருக்கு, 9887448958. ஸோ அட் ஐபிஎல் அந்த பேங்க் மாதிரி அது வந்து நமக்கு யூபிஐ ஐடி ஜென்ரேட் ஆகும்ல, அந்தமாரி யூபிஐ ஐடி வருது. இதுலேயே தெரியுது இவன் வந்து எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு. இங்கே பாருங்கள், அவன் வந்து அந்த என் ஃப்ரெண்டுக்கு அனுப்பின மெசேஜ் இது. இங்கே பாருங்கள், மேலே இருக்கிற டைமிங் அப்படியே போட்டு ருப்பீஸ் போட்டு 20500 போட்டு, இது வந்து எமோஜியில் இருக்கிற டிக்கு பெய்டுன்னு அடித்து அப்படியே 227 இதில் மேலே இருக்கிற பிஎம்ஓ போட்டு அனுப்பிச்சிட்டாரான். இது வந்து பணம் அனுப்பிச்சிட்டாரா, மெசேஜ் அனுப்பிச்சிட்டு. ஏ அப்பா, ஓ சரி ஒருத்தங்களுக்கு பணம் அனுப்புகிறோம் அப்படின்னா அவங்க அவங்க கேட்குறது 11500, 20500 நம்ம அனுப்புவோமா? எந்த அளவுக்கு
இந்த வடநாட்டுக்காரங்க வந்து நம்மளை வந்து முட்டாள நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி முட்டாள நினைச்சுதாங்க நம்ம ஊருக்குள்ளே வந்து கூட்டம் கூட்டமாக வந்து சேர்ந்துட்டு இருக்கானுங்க. இதே சென்னையில் வந்து ரீசெண்டாக பிஹைண்ட் வுட்ஸ்லையும் இந்தியா கிளிப்ஸ்லையும் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதில் வந்து ஒரு ஏரியா ஃபுல்லாக அவன் தான் இருக்கான். நீங்கள் போய் தமிழில் அங்கே பேசி ஒரு ஜாமான் வாங்க முடியாது, ஒருத்தன்ட்ட எதையும் பேசிட்டு நீங்கள் வெளில வந்துட முடியாது. ஒரு கும்பலே இருக்கானோ வடநாட்டுக்காரனோ அந்த ஏரியாக்குள்ளார. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே வந்து ஆக்குப்பை பண்ணிட்டாங்க. எப்படின்னா அவனுக்கு வந்து தங்குறதுக்கு வந்து நம்மளாம் நினைப்போம் இங்கே எப்படி படுத்து தூங்குறது அப்படின்னு சொல்லிட்டு, அவன் ஒருத்தன் மேலே ஒருத்தன் படுத்துட்டு ஒரு ஒரு பத்துக்கு பத்து இடத்துக்குள்ளே 100 பேர் தூங்குறான். அதேமாரி அங்கே இருக்கிறவன் அங்கே இருக்கிறவங்க சாப்பாடு சமைச்சிக்கிறாங்க, வெளியிலலாம் எதுக்காக வரதில்லை. இவ்வளவு எதுக்கு தெரியுமா? ஃபியூச்சரில் நம்மளை வந்து ஆக்குப்பை பண்ணுறதுக்கு. சமீபத்தில் நம்ம வந்து இந்த அருவா அடிக்கிறது வீடியோ போட்டிருந்தோம். நிறைய உரிமை போராளிகள் வந்து நம்ம வடநாட்டுக்காரர்களுக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணி சூப்பராக வந்து பேசியிருந்தீங்க கமெண்ட்ஸில். ரொம்ப 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 மகிழ்ச்சி உங்களுடைய கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது. எப்படின்னா அந்த கமெண்ட்ஸை பார்த்துட்டு வருத்த போட்டுட்டு ஐயோ நம்ம இன்னும் வீடியோவே போடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இன்னும் அவர்களின் குற்ற செயல்களை, இன்னும் அவர்களின் வந்து தகாத வேலைகளை, நம்ம நாட்டில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத நான் இன்னும் நிறைய வந்து பகிர்வேன். இந்த பார்த்தீங்களா, அதோடைய தூண்டுதல் தான் இதை நான் உங்கள்கிட்ட இந்த மாதிரி இந்த இதை சொல்கிறதே. ஒரு வடக்கம் வந்து நம்மளை இந்தமாரி ஏமாத்துறான் அப்படிங்கிறத நான் சொல்கிறதே நீங்கள் அதில் போட்ட கமெண்ட்ஸ் தான். நீங்கள் அவனுக்கு எவ்வளோ நாளும் சப்போர்ட் பண்ணி போடுங்க, ஐ டோன்ட் கேர். ஸோ அதெல்லாம் வந்து நான் வந்து கன்சிடரே பண்ண மாட்டேன். திருப்பியும் நான் என்ன பண்ணுவேன், அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்கிறத நான் திருப்பி தான் எடுத்து போடுவேன். சரியா? இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்கேம்லாம் நடக்குது. மெயினாக இவன் வந்து யாரை டார்கெட் பண்ணி இந்த ஸ்கேம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத அவனோட ஃபாலோயர்ஸ் லிஸ்ட்டுக்குள்ளேயே நான் போய் பார்த்தேன். ஸோ டெக்கர் ஃபேஷன் கார்னர், அதுக்கப்புறம் வந்து பிஹெச் ஃபேஷனு, ஷிபோ ஃபேஷன், ரிட்டன் கிஃப்ட் பஜார், இந்த மாதிரி வந்து காட்டன் க்ளோத்ஸ் வில்லா, இந்த மாதிரி வந்து ஆன்லைன் செல்லர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி ஆட்கள், அதுமாரி வந்து மேக்கோவர்ஸ், நிறைய மேக்கோவர்லாம் இருக்காங்கல்ல அவங்க, இந்த மாதிரி சில்க் ஹவுஸ் வச்சுருக்கவங்க, இந்த மாதிரி ஆன்லைனில் கிஃப்ட் ப்ராடக்ட் சேல் பண்ணுறவங்க, இவங்க எல்லாரையும் வந்து அவன் டார்கெட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 490 ஃபாலோவர்ஸ் வந்து வச்சுருக்கான். நான் அவனுடைய ஐடி வந்து காட்டுறேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டியாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஐடிஸை நீங்கள் உள்ளே போயிட்டு ரிப்போர்ட் அடிச்சு விடுங்க. இங்கே பாருங்கள், குஷி கபூர் 775 இந்த ஐடி. ஸோ இதை வந்து நீங்கள் உள்ளே போயிட்டு ரிப்போர்ட் அடிங்க. இவன் என்ன போஸ்ட் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறதையும் நான் வந்து காட்டுறேன். அவன் ஐடிக்குள்ளேயே நாங்கள் போய் பார்த்தோம். ஸோ அது வந்து அவன் என்ன போஸ்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னா, ஒரு ஒரு வேற யாரோ ஒரு லேடி படத்தை வந்து எடுத்து ஒரு 5 போஸ்ட் வந்து பண்ணியிருக்கான். ஸோ இதில் வந்து இது ஃபேக் எப்படி அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இதை ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல 5x7 இருக்குது பாருங்கள். இப்படி வந்து இருக்காது இந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட்லேயும். நீங்கள் அந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டை தொட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் 1, 2, 3 போயிட்டுருக்கோம். இது வந்து 5x7, எங்கேருந்தோ இவன் என்ன பண்ணியிருக்கான், அதை அப்படியே வந்து அவங்கள்ட்ட ஒவ்வொரு பிக்சராக கிளிக் அடித்து இவன் வந்து இவனோட ப்ரொஃபைலில் போட்டிருக்கான். இது 6x7 இருக்குது பாருங்கள் மேலே, இது 5x7 இருக்குது பாருங்கள். இது எல்லாமே வேறு யாரோ ஒரு லேடி போட்டிருக்க போஸ்ட்டை இவன் எடுத்து என்ன பண்ணியிருக்கான், அப்படியே வந்து அடித்து இந்த மாதிரி போட்டு ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஒரு பேரை வச்சுக்கிட்டு இதில் ஒரு 450 பேரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இவன் வந்து ஏமாற்றிட்டுருக்கான் எல்லாரையும். இந்த மாதிரி ஒரு மடத்தனமாக நம்மளை நினச்சி அவன் வந்து பண்ணுறான் பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். இதையும் வந்து அவங்க வந்து அவர் காலையிலேருந்து தவிச்சிட்டு இருக்காரு, ஐயோ அவனோட காசு நம்மள்கிட்ட வந்துருச்சு நம்ம எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்பெல்லாம் வந்து இருக்காதிங்க, பி அவேர் ஆஃப் வடக்கன்ஸ். ஸோ அவங்கள்ட்ட வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, எந்த அளவுக்கு ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. ஆன்லைனில் ஸ்கேம் பண்ணுறாங்க, ரிசர்வேஷனில் வந்து டிக்கெட் எடுக்காமல் உட்காந்துட்டு ஸ்கேம் பண்ணுறாங்க, இல்லாத வேலை எல்லாத்தையும் வந்து பார்க்குறாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்குப்பை பண்ணிடுவாங்க. நம்ம வந்து ஜாலராக அடிக்கிறவங்கலாம் வந்து ஜாலராக அடிங்க. ஸோ இந்த வீடியோக்கு கீழே எத்தனை பேர் வந்து உரிமை போராளிகள், வடக்கணக்கு வந்து அவன் மனிதன், அவனை வந்து அவன் வயிற்று பழப்புக்காக தான் ஏமாத்துறான் அப்படி இப்படின்னு எவ்வளோ பேர் சொல்கிறீங்க அப்படிங்கிறத நான் வந்து பார்க்குறேன். ஸோ இன்னொரு பதிவில் சந்திப்போம் மக்களே. பிக்சர்ஸ், நன்றி, வணக்கம்.